எல் ஜெயந்தி அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறப்பான குறிப்பு. போர்வ சக்தி நகர் மனவளக மன்ற அறக்கட்டளையை சார்ந்த பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்கள் வந்து அவங்கள் எம்ஏ படித்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷியுடைய படைப்புகள் பற்றி அவங்க வந்து ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் எல்லாருக்கும் பல காலத்துக்கு முன்னாடியே அவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பூர்வ சக்தி மாணவர்கள் மன்றாரர்கள் வந்து ஆசிரியர் மாணவர்களை ஒருங்கிணைத்து விஷன் கல்வி நடத்துவதற்கான திட்டமிட்டு நடத்துவதற்கான பொறுப்பில் இருந்து கொண்டே சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ரொம்ப அமைதியாக சிறப்பாக நமக்கெல்லாம் சிந்தனை வழக்கம் அளிக்கக்கூடியவர்கள். அனைவரையும் ஒன்றிணைந்து சிறப்பாக வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அவரை நமது திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நமக்கு சிந்தனை அளிக்குமாறு அன்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர் சிந்தனை தலைப்பு தன்னை தன்னிலை அறிதலே அமைதிக்கான வழி என்ற ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு எடுத்துரைக்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன். நீங்கள் ஆரம்பிக்கலாமா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க குருவே. இன்றைய சிந்தனைக்கு மகரிஷி அவர்கள் சூட்சமாக எழுந்தார்கள். ஒன்றும் கேட்கலையே மேடம். அம்மா சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து உட்காருமா? இன்றைக்கு இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் வேல்விழி அம்மா அவர்களுக்கும் இறைநிலைத்தவம் அமைதியாக நடத்தி கொடுத்த அருள்நிதி முகில் பாலாஜி அம்மா அவர்களுக்கும், வேதாத்ரிய பாடல் பாட இருக்கும் பேராசிரியர் திருமால் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பிலே கலந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தன்னிலை தெளிவே அமைதிக்கு வழி என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதாவது நம் மனதில அமைதி நிலவணும். அதைதான் நம்ம தவ முடிவுல அதைதான் சொல்றோம் இல்லையா. நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும்னு தவத்தின் மூலமாக நம்ம தவ முடிவுல இந்த அமைதியை பரவ விடணும் அப்படின்றதுதான் மகரிஷி அந்த தவத்தையும் இந்த வார்த்தைகளையும் வடிவமைச்சிருக்கிறார். அப்போ நம்மிலிருந்து அமைதி பரவணும். அப்போ நமக்கு முதல்ல இந்த அமைதி வேணும். இந்த அமைதி வேணும்னா தன்னை பற்றி அறிதல் தான் நமக்கு இந்த அமைதி கிடைக்க வழி. அப்போ அது தன் மூலம் அந்த சுற்றிலும் அவங்க குடும்பத்துக்கு, அதன் மூலம் சமுதாயம், அதன் மூலம் உலக அமைதியாக பரவணும் என்பதுதான் மகரிஷி அவர்களோட நோக்கம். அப்போ தன்னிலையில் நிறைவு பெறணும். அப்ப அது நிறைவு பெற என்ன தடைகளை அதையெல்லாம் தெரிந்து அதை போக்கணும். அப்ப தன்னை உணரணும், இறைநிலையை உணரணும். இதெல்லாம் தெரியாம அறியாமையாலதான் சிக்கல்கள் மக்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அந்த அமைதி கெடுவதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து அதை போக்கி கொள்ள வேண்டும். அப்பன்னா நம்ம மனதை பத்தி தெரிந்து கொள்ளணும். ஏன்னா மனம்தான் அதுக்கு முக்கியமான காரணம். இந்த அமைதி இருந்தாதான் எல்லா செயல்களும் அந்த கடமைகளும் சிறப்பாக செய்ய முடியும். சொல்லும்போது புத்தர் இருந்த காலத்துல அவர் இருந்த இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த அமைதி அலை பரவி இருந்ததாக சொல்லுவாங்க. அப்பொழுது இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த அந்த சீன யாத்திரிகர்கள் அதை பற்றி சிந்திக்கிறாங்க.
என்னன்னா, அங்க ஒரு குலத்துல புத்தர் அவர்கள் இருந்த இடத்துல அந்த சுற்றி உள்ள அந்த இடத்துல வாழ்ந்த அந்த மான்களும் ஒரு புலியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தண்ணி ஒரு குட்டையில தண்ணி குடிக்கிறத பார்த்துதான் சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்கும்போது அங்க இருந்தவங்க சொல்றாங்க, இங்க ஒரு மகான் இருக்கிறாரு, அவர் பேரு புத்தர், அதனால இந்த ஒரு அமைதி இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஒரு மகான் ஞானிங்க தவம் செய்யும் போது அந்த அமைதி அவங்களுக்குள்ள நிரம்பி அது அந்த இடம் முழுக்க பரவுறத அவங்க உணர முடிஞ்சது. அவர் அந்த சீன யாத்திரிகர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மேன்மை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போய் அவரை பத்தி சொல்லி இந்த புத்த மதம் பரவறதுக்கெல்லாம் அவங்க வழி செஞ்சாங்க. அப்போ இந்த அமைதின்றத ஒவ்வொருவரும் பெற முடியும், அதை பரவ விட முடியும் அப்படின்றத மகிழ்ச்சி உணர்ந்து அவர்களுக்கு கிடைச்சது. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்கு தான் இந்த வழிகளை எல்லாம் நமக்கு சொல்றாரு, இந்த பயிற்சிகளையும் வழிகளையும். அப்படி பார்க்கும்போது இந்த மனம் தான் அதுக்கு காரணம். அப்ப இந்த மனதை பற்றி தெரிந்து கொள்ளணும். மனதை அடக்க முடியாது, ஆனா அதை பற்றி தெரிந்து கொண்டால் அது நமக்கு வசப்படும் அப்படின்றத ஞானிகள் தெரிந்திருந்தாங்க. மகரிஷி அவர்களும் அதை உணர்ந்து எல்லாருக்கும் அதை பற்றி விளக்கி சொன்னார். அப்ப அந்த மனதை பற்றி தெரியும் போது இந்த மனதின் நிலைகள் அது படிநிலைகளை பற்றி சொல்வார். மனம் என்பது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என இந்த படிநிலைகளாக அது விரிந்து போகிறத தெரிஞ்சு சொன்னாங்க. அதாவது உயிரின் படர்க்கை நிலைதான் மனம், அதை ஒழுங்குபடுத்துதல் மூலம்தான் இந்த அமைதியை நிலைக்க வைக்க முடியும் அப்படின்றத பார்த்தாங்க. அதுக்கான ஒரு வழிவகைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போ முதலாவதா பார்க்கும்போது மன அமைதிக்கு முக்கியமா அந்த முதல் அந்த நிலை என்னன்னா தேவைகள் எல்லாம் நிறைவேறணும், அப்பதான் அந்த மனம் அமைதி அடையும். ஒரு தனி மனிதன்னா அவங்களோட தேவைகள் நிறைவேறணும், அவங்களுக்கான அந்த உணவு, உடை, உறைவிடம், பால் உணர்வு, வெட்டி, அது எல்லாம் காலத்தால நிறைவேறணும். அது கிடைக்கலனாலும் அந்த தேவைகள் நிறைவேறினாலும் நிறைவேறவில்லை என்றாலும் அமைதி இருக்காது. அதனால அதையெல்லாம் ஒரு காலத்தால கிடைக்கணும் அப்படின்றது அந்தந்த காலத்துல கிடைக்கணும். இது எல்லா உயிருக்கும் பொதுவானது சொல்லுவாங்க. உணவு இல்லாவிட்டாலும் அமைதி இருக்காது. வள்ளலார் காலத்துல அவரு இறைநிலையை நல்லா உணர்ந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு அவர் நினைச்சார். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு இந்த பசி, பஞ்சம், இந்த பிணி, இதனால அவங்களால நிம்மதியா அமைதியா வாழ முடியல. அவங்களுக்கு இறைநிலை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை அந்த காலகட்டத்துல. அதனால அந்த உணவு தேவையை அவங்க நிறைவு பெறணும், அப்போதான் அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியும்ன்றதை உணர்ந்து அவர் அன்ன சத்திரம் எல்லாம் வச்சு அப்ப அந்த பசிப்பிணியை போக்குறதுக்காக அவர் பாடுபட்டார் அந்த காலகட்டத்துல. அதனால இந்த தேவைகள் நிறைவேறணும், அப்போதான் இந்த அமைதி கிடைக்கும் ஒவ்வொருவரும் தனி மனிதனுக்கு. அப்போ எதனால இந்த அமைதி இல்லை அப்படின்றது பார்க்கும்போது ஒரு ஆறு வகை காரணங்களை மகரிஷி அவர்கள் சொல்வார். என்னன்னா மனம், அது இந்த பொருள் வயப்பட்டு அதை பெருக்கிக் கொள்வதிலேயே சிந்தனையில இருக்குது. பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையில ஆனா அதிகமா இருந்தாலும் சிக்கல், இல்லைன்னாலும் அவங்களுக்கு கஷ்டம், அமைதி இருக்காது. அதனால அதை எப்படி பெருக்கிக் கொள்ளணும், ஒரு தேவை அளவுக்காவது அவங்களுக்கு நிறைவேறணும், அந்த பொருளாதார நிறைவு இருக்கணும். அது அதிகமா போனாலும் சிக்கல். அதை பத்தி சொல்லும்போது அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் அளவிற்கு அமைதி கெடும்னு சொல்றாரு. அதை பாதுகாக்க, பராமரிக்க, இதுக்கெல்லாம் அந்த நிம்மதி அமைதி போயிடும். அதனால ஒரு அளவாக இருக்கணும், அறநெறியோடு அதை ஈட்டணும், காக்கணும், பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த அதுக்கேற்ப செயலில் அன்பு நெறி பிறழும், அறிவு திசை மாறி அனுபோக எந்திரமாய் ஆவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை கொண்டு பொருளீட்ட, அனுபவிக்க, காக்க, பிறரோடு போட்டியில் முனைவர். அதனால அனைத்துலக அறிஞர்களே அமைதி காக்க வேண்டும் சொல்றாங்க. அதையெல்லாம் தெரிஞ்சு
அதற்கு ஏற்ப நம்ம அந்த பொருளை நாம பெருக்கிக் கொள்வதோ அதை அளவு முறையோட துய்த்தல் காத்தல் இதையெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்க்கும்போது போர், போரினாலையும் பகையினால இதனாலலாம் அமைதி கெட்டு போகுது. ஒரு தனி மனித மனதுல பகை உணர்ச்சி வந்தாலோ விருப்புணர்ச்சி இதெல்லாம் வந்தாலும் அமைதி கெட்டு போகுது. இந்த பகைன்றது எதனால வருதுன்னா அது விலங்கு உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது விலங்கினத்திலிருந்து வந்தது. மனுஷன்னா மனசை அமைதியா இதமா வச்சுக்க தெரிஞ்சவங்க. அது கெட்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அது அந்த விலங்கினத்திலிருந்து வந்த அந்த உணர்ச்சி பகை உணர்ச்சி அது கோபமாக பழியாக பழி வாங்கும் தன்மையாக இப்படி எல்லாம் மாறி போய் அவங்க மனைதி மனம் அமைதி கெடுவதற்கு காரணமா இருக்குது அப்படின்றது. இதே தனி மனிதனுக்குன்னா அந்த விலங்குணர்ச்சி அப்போ போர் அந்த அளவுக்கு மொத்தமான அந்த நிலை எல்லாரையும் கொன்று குவிக்கிற அளவுக்கு அந்த போர்ன்ற அந்த மொத்தமான அந்த பகை உணர்ச்சி வரும்போது அதை சமுதாய விலங்குணர்ச்சி அப்படின்னு செக்மெண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் குறிப்பிடுவார். இதையெல்லாம் போக்கணும்னா தனி மனித அமைதி முதல்ல இருக்கணும். அப்போதான் இது அடுத்த சமுதாய அமைதி காக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்த நிலைன்னு பார்க்கும்போது நோய், உடல்ல நோய் இருந்தாலும் அமைதி இருக்காது. உடல்லே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல் இதெல்லாம் வந்து அமைதியை கெடுக்கக்கூடிய அந்த தன்மைகள். இது எதனாலனா ஒருவேளை அந்த முன்வினை பதிவு சஞ்சித கர்மமாக வரும். நோய்கள் இந்த வலி இதெல்லாம் சஞ்சித கர்மமாக வருவதுண்டு. ஆனால் அதையெல்லாம் போக்கிக் கொள்ளணும், அது இல்லாமல் இருக்கணும். அதுக்காக உடற்பயிற்சிகள், உணவு முறை, தற்சோதனை பயிற்சி இது எல்லாம் சரியாக செய்து வரும்போது இந்த உடலில் நோயையும் அதாவது கர்மையும் பதிவாக வந்தாலும் அதையெல்லாம் போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது அச்ச உணர்வு, அச்சம்னா அந்த பய உணர்வு இதெல்லாம் ஒரு அமைதியை கெடுக்கும். ஏதோ ஒரு நினைச்சு அவங்க பயப்படுவாங்க. எதிர்கால பயம், அந்த நிகழ்கால பயம் இதெல்லாம் அந்த அச்ச உணர்வை போக்கணும். ஏன்னா அச்சம் வந்து அமைதிக்கு தடையாக இருக்கும். அதனால பயம் பூஜ்யமாக இருக்கணும்னு வள்ளலார் சொல்வார். அதனால அச்சம் தவிர் அப்படின்னு பாரதியார் சொல்வார். அதனால அச்ச உணர்வு இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு அந்த திரிகால அந்த ஞானம் இருக்கணும். கடந்த காலம் அனுபவம், நிகழ்காலம், வருங்கால விளைவு இதையெல்லாம் நாம தெரிஞ்சு செயல்படும் போது இந்த அச்சம் என்பது இருக்காது. அது அமைதியை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அச்சம் இல்லாமல் இருப்பது. அடுத்ததா பார்க்கும்போது இந்த கவலை, கவலையினால ஏதாவது நினைச்சு ஒரு கவலை. எதனால இந்த கவலை இருக்குதுன்னா அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, ஒப்பிட்டு பாக்குறது, எதிர்பார்ப்பு, இல்லை ஏதோ ஒண்ணு இழப்பு இதனாலலாம் ஒரு கவலையாக மனதுல தங்கி அவங்க அமைதியை கெடுத்துட்டு இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, தனக்கு மட்டும் சிக்கல் அப்படின்னு நினைச்சு அதையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது நடந்ததையே மறுபடியும் சிந்திச்சு அந்த கவலையை பெருக்கிக் கொள்வாங்க. அதனால ஜீவகாந்தம் குறையும், நோய் உண்டாகிறதுக்கு காரணமாகும், எல்லா வகை சிக்கல்களுக்கும் காரணமாகும். அதனால அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்ட்டுருப்பாங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து இந்த மயக்கம் தெளிவாயின்னு கண்ணதாசன் அவர்கள் பாடல்ல குறிப்பிடுவாங்க. இந்த பாடல் வரிகள்லாம் கவிஞர் வாலிக்கு ஒரு ஊக்கம் அளித்ததாக சொல்லுவாங்க. ஏன்னா தனக்கு மட்டும்தான் சிக்கல்னு நினைச்சு அவங்க அவ்வளவு வருத்தத்துல இருக்கும்போது அவங்க மற்றவங்களை பத்தி நினைச்சு பார்க்கணும், நமக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுக்கு பரவாயில்ல, இறைநிலை நம்ம நல்ல இந்த நிலையில வச்சிருக்கிறாங்களேன்ற ஒரு அந்த ஒரு திருப்தி வரும். அதுதான் அந்த அமைதியை நிலைக்க வைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு நிலைய நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த கவலைப்படும்போது நம்ம உடல்ல பிளட் லாக்டேட் அப்படின்ற ஒரு திரவம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அது நம்ம உடலில் ஓடும் ரத்தத்துல லாக்டேட் இந்த திரவம் உருவாகி என்ன செய்யுதுன்னா ஆளாக்கி நரம்பு தளர்ச்சி நடுக்கம் இதையெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க.
ஆனா நம்ம தியானம் செய்யும் போது இது குறைஞ்சு நமக்கு இதய துடிப்பு சீராகும், நல்ல ஒரு அமைதியும் அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்கும்போது இந்த கவலை எதனால இருக்குதுன்னா அந்த பகிர்தல் இல்லை. ஏதாவது நமக்கு ஒரு சிக்கல்லாம் மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல நண்பர்கிட்ட பகிர்ந்தாக்க கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி ஒரு நிலை இந்த காலத்துல இல்லாததுனாலையும் அந்த அமைதி குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒன்னெல்லாம் கோயில் வழிபாடு பக்தி மந்திரம் அப்படின்னு இந்த வழியில அவங்க மனசை அமைதிப்படுத்திக்குவாங்க. யார்கிட்டயாவது சொல்றது இதெல்லாம் பேச்சு இருக்கும். ஒரு நெருங்கியவங்க கிட்ட தன் ஏதாவது குறை கவலை இருந்தா அதை அவங்க கிட்ட சொல்லி அந்த கவலையை போக்கிக்குவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாததுனால அந்த கவலையை அவங்களே வச்சுக்கிட்டு அதனால நிறைய சிக்கல் அமைதி இல்லாம அவதிப்படுறாங்க. முக்கியமா அந்த பேராசை கவலை சினம் இந்த அழுக்காறு இதெல்லாம் விட்டாலே அமைதி நிலைக்கும். குடும்ப அமைதி சமுதாய அமைதிக்கெல்லாம் இந்த கெட்ட குணங்கள் தான் காரணம் சமுதாய அமைதி கெடுவதற்கு. அதனால இந்த எல்லாம் விடணும்ன்றத மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த தற்சோதனையில சொல்வார். ஆக இந்த மனதை ஒழுங்குபடுத்தும். இந்த மனம்தான் 4-5 நிலையில இயங்கி அது எல்லா சிக்கல்களையும் அது ஏற்றுக்குது. அதனாலதான் இந்த அமைதி கிட்டு போகுது. அது 5 கோஷங்களில் இயங்குதுன்னு சொல்லுவாங்க. அது அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னு இந்த 5 வகை கோஷங்கள்ல அது இயங்கி அது ஒண்ணு ஒன்னா மீந்து வரணும். அந்த நிலைக்கு மனசை பக்குவப்படுத்தணும் அப்படின்றத சொல்லும் போது இந்த அன்னமயம் அதாவது உணவை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இந்த உடல் வரை எல்லை கட்டி உணவை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறத அன்னமய கோஷம் மனவாங்கியே இயங்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி வரணும். அதை தாண்டி வரும்போது அந்த மனோமயம் சொல்லுவாங்க. அந்த புலன்கள் வழியாக நம்ம செயல்களை செஞ்சு அந்த பதிவுகள் மூலம் அதையே மறுபடியும் நினைச்சு பார்த்துட்டு அதை செயல்பட அந்த நிலையிலேயே இருக்கிறது அது வந்து மனோமய கோஷம். அதையும் தாண்டி வரணும். அதை தாண்டி வரும்போது பிராணமய கோஷம் அது உயிரை பற்றிய சிந்திக்கிறது. அப்ப மனதை ஒரு நிலையில நிறுத்தி தனக்குள்ளேயே அதை பற்றி சிந்திச்சு உணர்வாக இறைநிலையை பற்றி சிந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும்போது அதை பிராணமய கோஷம் சொல்லுவாங்க. உயிரை பற்றி சிந்திக்கிறது பிராணன். அப்படி அந்த நிலைக்கு வரும்போது இந்த கொஞ்சம் ஒரு அடுத்த நிலைக்கு வரும். மனம் கொஞ்சம் அமைதி நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த நிலையா விஞ்ஞான மயக்கோஷம் சொல்லுவாங்க. விண்ணை பற்றிய ஞானம் இந்த பிரபஞ்ச இயக்கம் அதுக்கு மூலம் அடுத்தது இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இந்த தெய்வீக ஒழுங்கமைப்பாக இருக்கிற இந்த இறைநிலையை பற்றி சிந்திக்கிறது இறை அதாவது ஆன்மாவை பற்றி சிந்திக்கிறது உயிரை பற்றி சிந்திச்சு அதை ஒடுங்கி அந்த பெரிய கமண்டல தோற்றம் விளைவு இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது விஞ்ஞான மயக்கோஷம். அது அடுத்த நிலைக்கு உயர்ந்து வரும். மனம் அடுத்த படிநிலைக்கு உயர்ந்து வருது. இதையெல்லாம் தாண்டி வரும்போது தான் ஆனந்த மயத்துக்கு மனசு போகும். நல்லா உணர்ந்து இறைநிலையை பற்றியும் தன்னை பற்றியும் நல்ல தெளிவா உணர்ந்து அந்த இறைநிலையே தானாக இருப்பதை அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் போது மனசு ஆழ் மனமாக அமைதி நிலைக்கு போகும். அப்போ அந்த மனசு என்ன செய்யும் தன்னுடைய இயக்கங்களை எல்லாம் நிறுத்தி ஒரு அமைதி நிலை அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றும் அந்த நிலைக்கு போகும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதி நிலையான அமைதி இது எல்லாம் கிடைக்கும். ஆக இந்த நிலைக்கு மனசு இந்த கோஷங்கள்ல ஒரு கோஷமா தாண்டி வரும்போது மனசுக்கு அந்த அமைதி மனதின் தன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த நிலைக்கெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒரு முக்கியமா குரு ஒருத்தர் தேவை. நல்ல ஒரு குரு அவர் தான் வழிகாட்ட முடியும். அந்த குருவின் துணையோடு தான் இந்த எல்லாம் நம்ம கடந்து அந்த நிலைக்கு வர முடியும். மகரிஷி போன்றவங்க கிடைக்கும்போது அவர் சொல்வார் அதுக்கு இந்த தவம் அறம் இருக்கணும். அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவில் வேண்டாத பதிவு நீங்கும். இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும். எப்போதும் மன அமைதி இயல்பதாகும். மிக தெளிவு உண்மையுமாயின்னு சொல்வார். அதுக்குதான் நமக்கு தவ பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அகத்தவம் மற்றும் இந்த அறநெறின்றது ஒழுக்கம் கடமை ஈகை
கடமை உணர்ந்து அந்த செயல்களை ஆற்றி வரும்போது நமக்கு இந்த ஆன்மா அந்த கருமையத்துல பதிவான அந்த வேண்டாத பதிவுகள்லாம் நீங்கும். அடுத்து இயத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும். எல்லாம் ஒரு நட்போட அன்போட பழக ஆரம்பிப்பாங்க. அப்போ எப்போதும் ஒரு அமைதி இருக்கும், தெளிவு இருக்கும், இது உண்மை அப்படின்னு மகரிஷி அவர்கள் அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அதனால அறிவுன்றது அது கலங்கமற்றது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அறிவே தெய்வமாக இருக்குது, அது நானாக இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கணும். அறிவை பற்றி சொல்லும்போது அன்பு ஒன்றே அதன் இயல்பு, இந்த அனுபவம் தேவை. இந்த ரெண்டாலதான் ஆறு குணங்களாகி அது கலங்கமடைந்தது. அதனால இதை தவிர்த்து அகம் நோக்கி தன்னிலை கண்டிட கலங்கம் அகலும் அதன் வசப்படும். அதுக்கடுத்தது அன்பு தொண்டு அறம் இயல்பாகும், அந்த நிலை நாடி அமைதி பெறுவீரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு ஒரு நிலையா நம்ம தாண்டி போனாதான் நமக்கு அந்த அமைதி நிலைக்கும். அதை பற்றி சொல்லும்போது தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு திருமூலர் பாடல் இதுக்கு விளக்கமா கொடுப்பாங்க. அப்ப இந்த அமைதிக்கு ஒவ்வொருவரும் தன்னளவுல இந்த அமைதி பெறணும், அப்பதான் அது சமுதாய அமைதிக்கு விரிவடையும். பொதுவா மாணவர்கள்னும் போது அவங்களுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதனால அவங்க அம்மா அப்பா சொல்ற பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு அந்த அவங்க சுய சிந்தனை வர அளவுக்கு அந்த நிலையில இருக்கணும். அடுத்துதான் குரு அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. குரு கிடைச்ச உடனே தான் குரு தான் இறைநிலையை பற்றி உணர்த்துவார். அவங்க குரு தான் சொல்வார் உள்கட அதுதான் கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த விளக்கம் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஒரு கடவுளுக்கு பல விளக்கம் தந்தாங்க, ஆனா பல கடவுளை உருவாக்கிட்டாங்க மக்கள், அதனால்தான் அவங்களுக்கு சிக்கல், அமைதி இல்லை. அதனால இந்த இதெல்லாம் அந்த இறைநிலை தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும். ஊன் உடம்பு தான் ஆலயம், உள்ளம் பெரும் கோயில் என்பதை அவங்க உணரணும். உணர்ந்தாதான் அப்படிப்பட்டவங்களுக்கு அமைதி கிடைக்கும். நம் எங்க இருக்குது இறைநிலைன்றது தெரியாம அவங்க உள்ளே இருக்கிறது தெரியாம வெளியில தேடி அலைறாங்க, அதனால அமைதி இல்லாம இருக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துக்கு தான் மகரிஷி அவர்கள் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று அந்த நான் யார்த்தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுக்குறாங்க. இறைநிலையை பற்றி உணரணும் அப்படின்றதுக்கு இறைநிலைன்னா அதோட தரம் நான்கு திறம் மூன்று இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டாதான் அதுவே நம்ம நம் நானாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இறைநிலையை பற்றி உணராமைதான் அறியாமைதான் சிக்கல்களுக்கு காரணம். மனதை பற்றி தெரிஞ்சு கொள்ளாமை இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்ளலாம், இதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் அப்படின்றத சொல்லுவாங்க. இறைநிலை என்ன வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலமாக இருக்கும் அதன் தன்மைகளையும் அதன் செயல்பாடு திறமையாக பரிணாமம் இயல்புக்கும் கூடுதலமாக இருக்கும். அந்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்டா நமக்கு அமைதி நிலைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு அந்த ஒழுக்கம் படிப்பு பெற்றோரை அவங்க சொல்றத கடைபிடித்து வாழணும், அப்போ அவங்களுக்கு அமைதி. குடும்ப தலைவர்னு வரும்போது அவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி அந்த கடமைகள், அவங்க கடமைகளை செய்து வாழ்ந்தாலே அவங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும். அதனாலதான் வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்லும்போது இல்லறமே நல்லறம் சொல்வார். அதுல இருந்தே அவங்க வீடு பெயர்த்துக்கு உரிய எல்லா அனுபவத்தையும் அதை பெற்றுக்கொள்ளலாம், அவங்களுக்கு படிப்படியா முன்னேறலாம், அந்த அமைதி நிலையை அடையலாம் அப்படின்றதுக்கு திருவள்ளுவர் அவர்கள் இல்லறமே நல்லறம்ன்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவார். மகரிஷி அவர்கள் கூறும்போது இல்லறத்திலேயே ராஜயோகம்னு இந்த எளிய முறை குண்டல யோகத்தை நமக்கு பழக்கப்படுத்துறார். அப்படி இந்த இல்லறத்துல இருந்து கொண்டே நாம இறைநிலையை உணர்ந்து அமைதி நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்றது. அப்ப மனசு கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சுக்கிட்டே வரும் இல்லறத்துல இருக்கும்போது. முதல்ல வாழ்க்கை துணை, அந்த அளவுக்கு மனசு வாழ்க்கை துணைக்கு அவங்க தேவைகளை அவங்களுக்கிட்ட அன்பு செலுத்தி அப்படி மனம் விரிவடையும். அடுத்த நிலைக்கு வரும்போது குழந்தை என்று முதல் குழந்தை வரும்போது மனசு இன்னும் விரிஞ்சி அந்த குழந்தைக்கு தேவையானது அதுக்கு அன்பு செலுத்துறது அதுக்கு தேவையானது கொடுக்கறது இப்படியே விரியும். அடுத்த நிலைக்கு இன்னும் அடுத்த குழந்தை வரும்போது இன்னும் கொஞ்சம் மனசு விரியுது.
இன்னும் அவங்க வளர்ந்து அவங்க தேவைகள்லாம் நிறைவேற்றிக்கின்னு அவங்க கூட அன்பும் அக்கறையுமா இருக்கும்போது மனசு விரிந்து வருது. அவங்க வளர்ந்து பெருசான உடனே குடும்பம் விரிவடையுது. அப்போ பேரம் பேத்தி அப்படின்ற அளவுக்கு வரும்போது மனமும் விரிவடையுது. அவங்களுடைய அன்பு யார் யாருக்கு அன்பு காட்டணுன்றதையும் அப்படி மனம் விரிந்துகிட்டே வருது. அப்படி அந்த சுற்றம் குடும்பம் ஊர் உலகுன்னு அன்பும் பெருகிக்கிட்டே வருது. இப்படி ஒன்னொன்னா பெருக பெருக மனம் விரிவ விரியதான் அந்த அமைதி அவங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பற்றுகள்ல இருந்தும் விலகி வரும் மனம் விரிய விரிய. இந்த பொருள் உறவு இந்த பாசம் இதெல்லாம் கொஞ்சம் அளவோடு முறையோடு அவங்க வாழ்ந்துகிட்டு வரணும். அதுக்கு மகரிஷி அவர்கள் சொல்றது இந்த வாழ்த்து தவம் ஆராய்ச்சி அதுல ஏதாவது சிக்கல்கள் பிணக்கு வந்தாக்கா அதையெல்லாம் போக்கிக்கணும்னா தவம் செய்யணும் வாழ்த்தணும். எப்போதும் ஒரு ஆராய்ச்சியிலே இருக்கும்போது நமக்கு அந்த பதிவுகள் அதிகமாக சேராது. நல்லதை நாட அந்த பதிவு சஞ்சீதமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த தெளிவுக்கு வழி கிடைக்கும். அந்த நிலையில நாம் யாரு என்ன செய்யறோம் எந்த நிலையில இருக்கிறோன்றது அப்பப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். நல்லதுல நாட்டம் வரும். அப்போ அந்த செயல்கள்லாம் சரியா இருக்குதா அப்படின்றது அப்பப்போ சிந்திச்சு பார்த்து நாம அந்த நிலைக்கு உயர்ந்துகிட்டே வரும்போது நமக்கு இந்த அமைதி நமக்கு கிடைக்கும்ன்றத மகரிஷி சொல்றார். இன்னொரு பாடல சொல்லும்போது அறிவறிந்தோர் ஆறு குண நிறைவு அமைதியுடன் அகத்ததை மெய்ப்பொருளாய் காண்பர். அன்பு கற்பு ஞானம் மன்னிப்பு இருக்கும். அறிவறியாதவங்க என்ன செய்வாங்க ஆறு குணத்தால் இந்த பேராசை கோபம் சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை இப்படி இந்த ஆறு குணம் வயப்பட்டு இறைநிலை பற்றி உணராதனால்தான் அந்த குணங்களாக போகுது. அதனால என்ன செய்யுதுன்னா பகை பிணக்கு போர் அச்சம் இப்படியாக அவங்க அதுல சிக்கிக்கிட்டு மன அமைதியை இழக்கிறாங்க அப்படின்றத மகரிஷி அது எடுத்து சொல்றார். அதனால அதுக்கு என்ன செய்யணும்னா நான் யார் என்று தெரிந்து கொள்ளும். எல்லாரும் நல்ல இன்பமா வாழணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஆனா அப்படி வாழ முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வினைப்பதிவுகள் அது விளைவாக சில நேரம் வாழ்க்கையில சிக்கல்களாக தோன்றி துன்பம் தருவதாக அமைந்து விடுகிறது. சிக்கல்களுக்கான காரணத்தையும் விடுபடுவதற்கான வழிகளையும் ஆராய்வதே அமைதியான வாழ்வுக்கு துணை புரியும் சொல்றாங்க. அதுக்கு மகரிஷியின் சிந்தனைகள்லாம் வழிகாட்டியாக இருக்குது. ஒரு குரு நான் அவங்க செஞ்ச அந்த நல்ல பதிவுகள் தான் ஒரு குருவை காட்டி கொடுக்குது. அந்த குரு கிடைச்சாவே நாம நல்ல ஒரு தெளிவுக்கு வழி கிடைக்கும். அதுக்கு தன்னிலை விளக்கம் நாம யார் எங்கிருந்து வந்தோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற விளக்கம். அப்ப நான் யார் என்ற அந்த வினாவே மனிதனை உயர் மனிதனாக மாற்றும் வாழ்வின் நோக்கம் அறிய வைக்கும் சொல்றாங்க. நாம எல்லாத்தையும் அந்த வெளியில பார்த்து ரசித்து வாழ்ந்தவங்களை தன்னையே திரும்பி பார்க்க வைக்கும் உயர்நிலை அறிவுதான் தன்னிலை விளக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்வாங்க. அதனால அந்த நிலைக்கு நாம ஒரு அமைதி நிலை வேணும்னா இதையெல்லாம் நாம யாருன்றத சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அமைதி தனி மனிதனுக்கு வேணும்னா தன்னிலை விளக்கம், சமுதாயத்துக்கு வேணும்னா அறநெறி வாழ்வு ஒழுக்கம் கடமை ஈகை உணர்ந்த வாழ்வு, உலகத்தில் அமைதி நிலவணும்னா அனைத்துலக பேரரசு அப்படின்னு மகரிஷி சொல்வார். அப்ப நான் என்று இந்த உடல் வரை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிலை மாறி நான் என்பது என்ன இந்த உடலா உயிரா பொருளா அறிவா சக்தியா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றாங்க. அதனால அந்த புறத்தை ஓடிக்கொண்டிருக்கிற மனசை உயிர் மீது குவிக்கும் போதுதான் அது உண்மையை உணரும் அப்படின்றத சொல்றாங்க. அதனால இந்த அறநெறியோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் மெய்ஞானம். அதற்கு அந்த மெய்ஞானம் காண்பதற்கான விளக்கம் எதுன்னா அதுதான் நான் யார் என்பதன் விளக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்வார். இது வந்து அந்த கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு மூன்றும் கணித்து வாழ வைக்கும். அதனால அந்த ஒரு நிலைக்கு உயரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கும் போது அது மனுஷனுக்குள்ள இருக்கிற பரிபூரண தன்மையை
வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க விவேகானந்தர் அவர்கள். ஆனால் அந்த நிலைக்கு நாம போகணும்னா தன்னிலையை பற்றி அந்த தெளிவு வேணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுக்கு உயிர் எங்க இருந்து வந்தது, அதன் மூலம் என்ன அப்படின்னு ஒடுங்கி அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப இறைநிலை தான் அந்த உயிராகவும் தங்கி இருக்கும் உடலாகவும் இருக்கிற உண்மையை உணரணும். அதை உணரும் போதுதான் மனிதனோட மனம் நிறைவோடு வாழும் அப்படின்றத சொல்லுவாங்க. இது திருமூலர் சொல்லும்போது தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனுமாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கு தலைவங்க தலைவர் தான், அவங்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவங்க தான் காரணம்ன்றத சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொல்வார். அப்போ தன்னை பற்றி அந்த தெளிவுதான் ஒரு நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும். அதுக்கு இந்த ஆன்மீக அறிவு தான் தேவை. அது என்னன்னா அறிவறியும் வழியே ஆன்மீகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இறையாற்றல் தான் அறிவாக இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்குது அப்படின்றத உணரணும். அப்போ தான் இந்த உடலை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால்தான் ஒரு அகந்தை வருது. உண்மையை உணரும் போது அது இறையை உணரும் தன்மையாக மாறுது அப்படின்னு மகரிஷி இதையெல்லாம் எடுத்து சொல்றார். அந்த மனமானது அந்த எல்லை கட்டிய நிலையில் இருக்கும்போது என்னன்னா தான் குடும்பம் சுற்றம் இப்படியே குறுகிய நிலையில நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதன் மூலம் அந்த இன்பம் துன்பம் கீழானது மேலானது சிறிது பெரிதுன்னு நினைச்சுக்கிட்டு இதுல லாபம் இதுல நஷ்டம் அப்படின்னு எல்லாவற்றிலையும் சிக்கி அது குழப்பம் அடைஞ்சு அது அமைதியை கெடுத்துது. ஆனா அதே அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தா நிறைவும் அமைதியும் பெறுது அப்படின்றத மகரிஷி எடுத்து சொல்றார். அவர் அத ஒரு பாடல்ல சொல்லும்போது வரை கடந்த மெய்ப்பொருளாம் அகத்துணர்ந்தால் அல்லலற்று அறிவு விழித்தும் விரிந்தும் அறிவறிந்த மனநிலையில் அமைதி காணும் அப்படின்னு சொல்றார். வரை கடந்தன்னா அந்த எல்லையை கடந்த மெய்ப்பொருள், அதை நம்ம மனசுல நினைச்சாவே அறிவறிந்த மனநிலையில் அமைதி காணும்னு சொல்றாங்க. ஆக அந்த இறைநிலைய தனக்குள்ள அறிவாக இருக்கிறத உணரணும் அப்படின்றத மகரிஷி இந்த பாடல் மூலம் சொல்றாரு. அதை சொல்லும்போது அதனால்தான் இதையெல்லாம் உணர்ந்தாக்கா நம்ம யாருக்கும் துன்பம் தரமாட்டோம், துன்பப்படுவவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு முறை இதுதான் மெய் ஞானம். இதுதான் இரண்டு ஒழுக்க பண்பாடா நமக்கு மகரிஷி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆக இந்த தன்னிலை விளக்கம் தான் நமக்கு ஒரு அமைதியும் தெளிவும் கிடைக்கும், வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் அப்படின்னு மகரிஷி விளக்கி சொல்றார். அதை பற்றி சிந்திக்கும் போது அதான் இந்த போராட்டம் சிக்கல் இல்லாத நிலைதான் அமைதி. அதுக்கு என்ன சின்ன உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இருக்கணும். அப்ப குடும்பத்துக்கும் தனக்கும் இணக்கம் இருக்கணும். அதே போல தனக்கும் சமுதாயத்திற்கும் இணக்கமாக இருக்கணும். இந்த எல்லா சிக்கல்களும் போராட்டங்களும் மனுஷனாலதான் உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. அதனாலதான் மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி வேணும்ன்றத அவர் வலியுறுத்துறார். தனி மனித அமைதி, அது மூலம் குடும்ப அமைதி, அதன் மூலம் சமுதாய அமைதி, அதுல இருந்து உலக அமைதி வரைக்கும் விரிக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்றாரு. அப்ப தனி மனித அமைதி தான் அந்த உடல் வலி நோய் மனதில் குழப்பம் சிக்கல் இதெல்லாம் இருந்தா கெட்டு போகும். அதனால இதையெல்லாம் போக்கிக்கொள்ளணும், அதை இருந்தாலும் அதை குறைச்சிக்கணும் போக்கிக்கணும்னு சொல்றாரு. உடல் வலி நோயெல்லாம் போக்கிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செஞ்சு அந்த கருமையத்தின் வழியாக ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தொற்று இருந்தாலும் அதையெல்லாம் போக்கிக் கொள்ளணும். நல்ல உணவு பொருந்துகின்ற உணவாக உண்ணணும்னு சொல்றாரு. நல்ல செயல்கள், சரியான உழைப்பு, ஓய்வு, இந்த ஐந்தில் அளவு முறை இதையெல்லாம் கவனிச்சுட்டு வரும்போது அது ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும். அடுத்தது மனதை அமைதியாக வச்சுக்கணும், தவம். அது மட்டும் இல்லாம இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது ஏதாவது அந்த குறைகள் எல்லாம் நீங்கும். தன்னை அறிதல், தன் குறை நிறை உணர்தல்,
திருத்தம் பெற வழிவகுத்தல் வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். இதுதான் மகரிஷி அவர்கள் படிப்படியாக அந்த நிலைகளை குறிப்பிட்டு சொல்வார். அப்ப தன்னுடைய அமைதியை அவங்க காத்து கொள்ளும் போது அது குடும்ப அமைதியாக பெறும். குடும்ப அமைதி என்னும் போது இந்த நாலு வகை காரணங்களால் தான் அமைதி கெடுதுன்னு சொல்றாங்க. அந்த தேவை, அளவு, தன்மை, காலம், இந்த நான்கு காரணங்களால அமைதி கெட்டு போகுது அந்த குடும்பத்துல. அதை நாம போக்கிக்கணும் அப்படின்றத சொல்லும் போது அது பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த ATS சொல்றாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், இதன் மூலம்தான் குடும்ப அமைதி காத்துக்கொள்ள முடியும். அது தேவையான அளவுக்கு அந்த பொறுமை இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. பொறுமைக்கு எல்லையே இல்லை, அதை உணர்ந்து அது கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது கூறும்போது அந்த மூன்று நிலைகள் CCD, அதை விடணும்னு சொல்லுவாங்க. கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், அது இருக்கக்கூடாது. அது குறை சொல்லுதல், அதிகாரம் பண்ணுதல், எதிர்பார்ப்பு, இது மூன்றும் இருக்கக்கூடாது. அது குடும்ப அமைதியை கெடுத்துரும். குடும்ப அன்பர்களிடையே அந்த பரஸ்பர அன்பு, ஒற்றுமை, நம்பிக்கை, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத மகரிஷி எடுத்து சொல்றாரு. அடுத்தது பார்க்கும்போது உலக அமைதி, ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த தேவைகள் நிறைவேறிட்டா அவங்க அமைதியா வாழ முடியும். அவங்க தேவையை நிறைவேறி அறநெறியை பின்பற்றி வாழும்போது தான் அந்த அமைதி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அந்த அமைதி நிலைக்கணும்னா இந்த போர் இதெல்லாம் வரக்கூடாது. நிரந்தரமா அந்த போரையும் ஒழிக்கணும். அதுக்கு உலக பேரரசு வேணும் அப்படின்னு மகரிஷி எடுத்து சொல்றார். அந்த ஒரு பாடல்ல சொல்லும்போது இந்த உலக அமைதிக்கு அந்த ஏழு வகை திட்டங்களை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதை சொல்லும்போது ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுத்தும் பொருள் துறையில் சமநீர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் சொல்வார். மக்களோட ஒரு அமைதிக்கும் நிறைவுக்கும் காரணமான திட்டங்களையும் கொள்கைகளையும் தான் மகரிஷி வலியுறுத்தி சொல்லிட்டு இருப்பார். இதையெல்லாம் நாள்தோறும் நம்ம மனசுல சிந்திக்க சிந்திக்க இந்த அமைதி பெருகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்ற இந்த ஏழு வகை திட்டத்துல ஓர் உலக ஆட்சி முறை வேணும். ஏன்னா இந்த ஓர் உலக ஆட்சி இல்லாததுனால்தான் போர், எப்பப்பார் போர், இந்த மக்களுக்கு தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுது இந்த போர்னால. எல்லாரும் அந்த போர் தளவாடங்கள் எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிட்டு மக்களோட தேவைக்கு தேவையானதை அவங்க கவனிக்க முடியல. இது தனி மனித பகைதான் மற்ற கோபமாக சிக்கல்களாக இருக்குது. இது அப்படியே விரிஞ்சுதான் போராக சமுதாய பகையாக மாறி அதுதான் போராகுது. இந்த போர்னால என்ன நன்மை என்றத மகரிஷி அவர்கள் பொரில்லா நல்லுலகம்னு அதுல சிறப்பா எடுத்து சொல்லுவார். போர், போர்னு செய்யறதுனால மற்ற நாட்டு மக்களை கொன்று குவிக்கிறாங்க. அப்ப இப்படி போர் நீடிச்சுக்கிட்டே இருந்தா, மத்தவங்களை கொன்று குவிச்சுக்கிட்டே இருந்தா அப்ப யார் மிச்சமா இருப்பாங்க? கொலைகாரர்கள் தான் மிச்சமா இருப்பாங்க. இன்னொருத்தரை கொன்று குவிச்சுட்ட அந்த கொலைகாரங்களுக்கு எப்படி ஒரு அமைதி இருக்கும்? கொலைகாரங்கள் மிச்சமா இருக்கிற அந்த உலகத்துல எப்படி அமைதி நிலைக்கும் அப்படின்ற சொல்றாரு. ஒரு அச்சம், அந்த போர் அச்சம், அப்புறம் இழப்பு, இந்த மாதிரி ஒரு துன்ப பதிவுகள் தான் அங்க அதிகமா இருக்கும். அதனால இது அந்த காலத்துல அரசர்கள் அந்த பூமியை ஆக்கிரமிக்கிறதுக்காக போர் செஞ்சாங்க. மதத்தின் பேரால நிறைய போர்கள், சிலுவை போர்கள்னு, அதாவது மக்களுக்கு நல்வழிப்படுத்துறதாக சொன்ன அந்த மத தலைவர்கள், அந்த மதம், அதன் பேராக போர்கள், சிலுவை போர்கள்லாம் அந்த வரலாற்றுல குறிப்பிடுவாங்க. இது எல்லாம் சொல்லும்போது அவரு மனோதத்துவ அறிஞர் சொல்லும்போது இந்த விலங்குணர்ச்சின்னு சொல்லுவார். தனி மனித விலங்குணர்ச்சி பகை, சமுதாய விலங்குணர்ச்சி தான் போர் அப்படின்றத அவர் எடுத்து சொல்லுவார். அதனால இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மன அமைதி நிலைக்கணும்னா இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு நல்ல அலைய பரப்பணும் அப்படின்றத மகரிஷி சொல்றார். இந்த போர் இல்லாத நல்லுலகம் மனதின் மூலமா தான் இதையெல்லாம் கொண்டு வர முடியும்ன்றத மகரிஷி அவர்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்ததாக ஆகும்போது உயர் ஒழுக்கத்தோடு குழந்தை வளர்ப்பு திட்டம்.
ஏன்னா அந்த குழந்தைகள் தான் வருங்காலத்துல அமைதிக்கு காரணமாக இருக்க போறவங்க. அதனால வருங்கால அமைதிக்கு அந்த குழந்தைகள்ல இருந்தே அவங்கள பழக்கணும், உயர் ஒழுக்கத்தோடு அவங்களே வளர்க்கணும். அது பெற்றோர்களால அது நிறைவேறாது. அதனால அது குழந்தை வளர்ப்பு திட்டம் ஒன்றை அமுல்படுத்தி அதை நடத்த சொல்றாரு மகரிஷி அவர்கள். அடுத்த நிலையில் பார்க்கும்போது பொருள் துறையில் நீதிமுறை, பொருளாதார சமத்துவம், இதையெல்லாம் குறிப்பிடுறாரு. எளிமையான சிக்கனமான வாழ்வு முறை, அது ஒருத்தரோட அந்த எளிமை தான் இன்னொருத்தர் தேவையை வந்து பறிக்காம இருக்கும். ஒருத்தர் ஆடம்பரமா வாழும்போது இன்னொருத்தருக்கு தேவை அதை கொடுக்க முடியாம போயிடும். அதனால அந்த எளிமையான சிக்கனமான வாழ்க்கை முறை தேவை அப்படின்ற சொல்றார். அடுத்தது அந்த தெய்வத்தை அறிவாக உணரும் இறை வணக்கம், அது எல்லாருக்கும் இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு அந்த ஒரு எல்லாரும் இறைநிலையின் பிம்பங்கள் என்பதை உணர்வாங்க. அது உலக நல வேட்பாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சம் இன்றி மக்கள் வாழ வேண்டும் சொல்வாங்க. அந்த ஒரு அமைதி என்னும் ஒரு நன்மீதியை பெற வேண்டும் அப்படின்னு. அதனாலதான் நாள்தோறும் அந்த பாடல்களை பாடுறது மூலம் நல்ல ஒரு அலையை பரப்பிக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அந்த பாடல்களை சொல்வார். அடுத்த நிலையில பார்க்கும்போது ஆக்கத்துறையில் அறிவியலை பயன்படுத்துதல் சொல்றாரு. இந்த அணு ஆயுதம் எல்லாம் கண்டுபிடிச்சது புதிய இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் போர் ஆயுதம் தயாரிக்கிறதுக்கும் அணுகுண்டுக்கும் காரணமா இருக்குது. இது வந்து எப்படி அமைதியை நிலைக்கு வைக்கும் இந்த உலகத்துல? அதனால இந்த ஆக்கத்துறைக்கு இந்த அறிவியலை பயன்படுத்தணும். விவசாயத்துக்கும் மற்ற இந்த தேவைகளை நிறைவு பண்றதுக்கும் மக்களுக்கு தேவைகளை நிறைவு பண்றதுக்குமான ஆக்கத்துறையில மின்காந்தம் இந்த போல ஒரு ஆக்கத்துறைக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இந்த ஆயுதம் எல்லாம் இருக்க கூடாது, ஒழிக்கணும். இந்த போர் ஒழிஞ்சா இந்த ஆயுத உற்பத்தியும் ஒழிஞ்சிடும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த நிலைக்கு பார்க்கும்போது உலக பொது ஆட்சி என்ற உயர்த்திட்டம் ஒன்றுதான் போர் எழாமல் ஒவ்வொரு நாட்டையும் அதனின் மக்களையும் அச்சமின்றி பாதுகாக்கும். ஒவ்வொருவரும் இவ்வுயர்ந்த எண்ணத்தை உலகுக்கு அலையலையாக பரவிவிட வேண்டியது கடமையாகும் அப்படின்றது மகரிஷி இந்த ஊருலக பேரரசை பத்தி சொல்றார். ஏன்னா நமக்கு அமைதி கிடைச்சிட்டா மட்டும் போதாது, இது பக்கத்துல இருக்கிறவங்களும் அமைதியா இருந்தாதான் அது நிலைக்கும். அதுக்கு இந்த உலக அமைதி முக்கியம். அப்ப அதுக்கான ஒரு எண்ணத்தையும் நாம அலையலையா பரவி விடணும். இது உலக பொது ஆட்சின்றது உயர்ந்த திட்டம், அதை நாம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால மகரிஷி அவர்கள் சொல்லும்போது இந்த நிலைக்கு உயர்த்தறதுக்கு அந்த குரு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாருன்றத பாருங்க. பஞ்சமா பாதங்கள் செய்தாரும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலைகாண துடித்து நின்றால் அஞ்சாதீர் அன்புடனே உமையும் ஏற்போம் அறிவு நிலை அறிவிப்போம் அமைதி காண்பீர் அப்படின்னு சொல்றார். எந்த தப்புகளை செஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் நாம சிந்திச்சு மனசு உருக்கத்தோட சரி இது எப்படி இதுல இருந்து வெளிவரது அப்படின்னு சிந்திக்கிறவங்களுக்கும் மகரிஷி அவர்கள் போன்ற ஞானிகள் அஞ்சாதீர் அன்புடனே உமையும் ஏற்போம் அறிவு நிலை அறிவிப்போம் அமைதி காண்பீர் அப்படின்னு அவரு அன்பா எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அந்த அமைதியை நீ உங்களுக்கும் தெரிவிக்கிறேன் சொல்லிட்டு அந்த அமைதி நிலைக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு அன்பாக அழைக்கிறார் மகரிஷி அவர்கள். அதனால அந்த தனி மனித அமைதி கெடுவதற்கு முதல்ல அந்த ஜீவகாந்தம் குறையிறது தான் முக்கியமா அந்த காரணமா இருக்குது. பொருள் புகழ் செல்வாக்கு புல நின்றும் இதுலதான் மனசு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதை இன்னும் வேணும்னு அந்த பொருள் ஆசை அந்த புகழ் செல்வாக்கு இது எல்லாம் அளவு மீறி அதை பற்றி சிந்திக்கிறது அடையிறது. அதனாலதான் நமக்கு அமைதி கெட்டு போகுது. மனசுல ஜீவகாந்தம் குறைவு தான் அமைதிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவகாந்தத்தை பத்தி நம்ம உயிரை பற்றி எல்லாம் சொல்லும் போது அந்த வரவு அதிகமா இருந்தாக்கா இருப்பு அதிகமாக இருந்தா இன்பமாக இருக்கும்.
அது ஜீவகாந்த வரவு குறைவா இருந்து செலவு அதிகமானா அது துன்பத்தை கொடுக்குது. இந்த வரவு செலவு இருப்பு சமமா இருந்தாதான் அமைதியா இருக்கும். வரவு அதிகமா இருக்குது, செலவு ரொம்ப குறைவு, செலவே இல்லை அப்படின்னும் போது தான் அந்த இறைநிலை உணர்வு அமைதி, அப்பதான் அந்த பேரின்பம் அமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செலவே இல்லை அந்த நிலைக்கு போறோம்னா தவம் தான், அகத்தவம் தான் அதுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அகத்தை கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புலன்கள் வழியா போகும்போது இந்த பொருள் புகழ் செல்வாக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கும். அதனால நிறைய ஜீவகாந்தம் குறையும், மன அமைதி கெட்டு போட்டி பொறாமை இப்படியெல்லாம் நிறைய ஒரு அமைதி கெடுவதுக்கு காரணமா இருக்குது. ஆனா அதையெல்லாம் உணர்ந்து இந்த தன்னிலை அறிந்த தெளிவுதான் ஞானத்துக்கு வழி கொடுக்கும். அதுக்கு மகரிஷி போன்ற இந்த ஞானிகள் நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. அந்த தன்னிலையை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு அமைதி நிலைக்கு போனாதான் இறை உணர்வும் பிறவி பயனையும் நாம் பெற முடியும். அந்த நிலைக்கு போறதுக்கு மகரிஷி அவர்களின் துணையோடு நாம் என்றும் என்றும் இந்த உடற்பயிற்சி தவம் ஆராய்ச்சி இறை உணர்வோடு நல்ல பயிற்சி செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி. இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளம்.